ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக டிஃபன் ப்ரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணாலும் செய்யலாம் சூப்பரான ரெசிபி அதே சமயம் ஹெல்தியான ரெசிபி வீடியோக்குள்ளே போகறக்கு நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் முதல்ல சாரிங்க வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்தளவுக்கு க்ளியராக தெரியாது பாதி தான் தெரியும் அதுக்கு வந்து நான் கேமராவை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டனால உங்களுக்கு அப்படி இருக்கு போக போக சரியாயிடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து அடுப்பு சிம்மில் போட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து குழந்தைங்கனா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பெரியவங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப அளவை பொறுத்து நீங்கள் வந்து கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாவை கரெக்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து தூண்டி விட்டுறாதீங்க மாவு வந்து சீக்கிரமாக கருகிடும் நமக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக புட்டு வராது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுக்க வறுக்கவே தெரியும் உங்களுக்கு வந்து அப்படியே மாவு லேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் வறுக்கிறதுக்கும் கரெக்டாக வறுத்து நமக்கு வர்றப்போ உங்களுக்கு மாவு வந்து அப்படி லேஸ் ஆகும் கோதுமை மாவோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது வந்து உங்கள் மாவு நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்தது இல்லையா அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு மாவு லேஸாக மாறும் மாவோட ஸ்மெல் வந்து நல்லா வரும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இப்போல்லாம் வந்து புட்டு மாவு மிக்ஸ் கிடைக்கிது டக்குன்னு அதை வாங்கி செஞ்சிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எல்லா நேரமும் நம்ம வீட்டில் வந்து புட்டு மாவு மிக்ஸ் வந்து இருக்காது இல்லைங்களா அந்த டைமில் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளே வந்து அரைச்சி வச்சுருப்போம் கோதுமை மாவு அதில் வந்து எந்த இதுவுமே கலக்காமல் எந்த கெடுதலுமே இல்லாமல் நமக்கு தெரியும் இல்லைங்களா கோதுமை மாவு தான் நம்ம தான் நீட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் சுத்தமாக அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்படியே இல்லைன்னா கோதுமை மாவில் வந்து நம்ம புட்டு வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸில் வந்து அந்த மாதிரி கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து இது மாதிரி ட்ரை பண்ணலாம் இதுவுமே நல்ல டேஸ்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெண்டு புட்டு ரெசிபி போட்டிருக்கோம் அவல் புட்டு உளுந்து புட்டு அது ரெண்டுமே ஹெல்த்தியான ரெசிபி அவல் புட்லாம் வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வந்து பார்க்கலனா போய் பாருங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபீஸ் தாங்க இருக்கோம் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணாமல் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ் தான் பார்க்குறோம் போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புட்டுனால ஹெல்தி தான் இல்லைங்களா எந்த வகையான ஆயிலுமே ஆட் பண்ண போகிறதில்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் புட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு இனிப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம் நீங்கள் வந்து புட்டு ட்ரை பண்ணும்போது தேங்காய் அதே மாதிரி நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு எனக்கு வந்து மாவு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு எனக்கு வறுக்க வறுக்கவே தெரியுது நல்லா லேஸ் ஆகிடுச்சு வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு மேக்ஸிமம் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துக்குள்ளே வறுத்தெடுத்தலாம் நீங்கள் மாவை அதிகமாக எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி மாவை வந்து நல்லா ஆற விட்டுறணும் நீங்கள் வந்து ஆறாமல் வந்துட்டு கலக்குனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சரியாக வராது இப்போ வந்து மாவை வந்து நான் ப பிசைஞ்சு எடுக்கிற மாதிரியான ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்க போகிறேன் இதில் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரொம்ப சேர்க்கலை இந்த மாவு ஃபுல்லுக்குமே சேர்க்கல ஒரு பிஞ்சு அந்தளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இனிப்பு சேர்க்குறோம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இனிப்பை வந்து தூக்கி கொடுப்போம் அதுக்காண்டி தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம் இப்போ வந்து நான் இந்த மாவுலாம் நல்லா அரிடிச்சு இது கூடவே வெது தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் வேறு எந்த பக்குவமே கிடையாது நம்ம எப்போவுமே எப்படி அரிசி மாவு புட்டு மற்ற எல்லா புட்டும் செய்வோம் அதுக்கு எப்படி தண்ணி தெளித்து பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க புட்டுனாலே எல்லாமே ஒன்று தான் டக்குன்னு பிசைஞ்சிட்டு பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடி கொழுக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் உதுத்து விட்டோம்னா போல போலன்னு உதிரணும் அதுதான் வந்துட்டு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி செலவாச்சு அது வந்து ஒவ்வொருத்தரோட மாவை பொறுத்தது உங்களுக்கு அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் அளவுக்கு செலவாகலாம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தெரியும் பிடிச்சா பிடிக்கோள் கட்ட மாதிரி பிடிக்க வந்துச்சு உதித்து விட்டால் புலப்பொழன்னு விழுந்துச்சு இப்போ மாவை பார்த்திங்கன்னா தெரியும் அங்கங்கே கட்டியாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம ஜல்லடையில் வந்து ஜழித்து அடிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அந்தளவுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் ஜளிக்கிற மாதிரி இருக்கும் கோதுமாவும் மாவு அந்தளவுக்கு சலிக்கவும் வராது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சி ஜாரில் நம்ம பெசஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு பல்ஸ் மோரில் வச்சு ஒரு ரெண்டு டைம் சுற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக வந்துடும் எல்லா புட்டுக்குமே நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணலாம் ஜல்லடையில் சளிச்சு எடுத்துகிட்டு இருக்க லேட்டாகவும் நீங்கள் மிக்சியில் வச்சு பல்ஸ் மோரில் வந்து சுற்றலாம் இப்போ வந்து எப்பவும் போல் தண்ணி கொ இட்லி பாத்திரத்தில் வச்சு கொதிக்க விட்டு மற்ற புட்டுலாம் வேக வச்சு எடுக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் கோதுமை புட்டு வந்து டக்குன்னு வெந்து வந்துடும் நீங்கள் மாவு எடுக்கிற அளவு பொறுத்தது நான் எடுத்த மாவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து ஆச்சு நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்குள்ளே வெந்துடும் நீங்கள் எந்தளவுக்கு மாவு எடுத்தாலுமே கோதுமை மாவு தான் இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா சரி அளவுக்கு திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இதுதான் வந்து எல்லா மாவுக்குமே வந்து எல்லா புட்டுக்குமே வந்து உங்களுக்கு வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு கரெக்டான டெக்னிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம மாவை பசஞ்சல் இல்லைங்களா அந்த பிளேட்டுக்கே சேஞ்ச் பண்ணிட்டேன் அது கூடவே வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் வந்து உங்கள் சுவையை பொறுத்த தான் நீங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எச்சா கூட சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் துருவல் கம்மியாக தான் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க இது கூடவே வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் வாசனையாக இருக்கும் நான் வந்து சேர்க்கலை இது கூடவே வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு அந்த வெள்ளை சக்கரை இடையில இடையில தட்டுப்படும் போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளம் நாட்டு சர்க்கரையே அதிகமாக சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால நாட்டு சக்கரை சேர்க்குறது தான் நல்லது பார்த்திங்கன்னா சூப்பராக பொலா பொலான்னு ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டில் வந்து எந்த குறையுமே இருக்காது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்